ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் எப்படி அதை முறையாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான வழிபாடு தோத்திரங்கள்ல மிக உயர்வானது கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் முருகனை தெரிந்த அனைவரும் அறிந்த ஒன்று இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை நமக்கு தந்தவர் பாலன் தேவராயன் அப்படிங்கிறது அதில் முத்திரையாக அவரே பதிவு செய்திருக்கின்றார் இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே ஆனா பலரும் அறியாத ஒரு தகவல் இதில் இருக்கு அவர் மொத்தம் ஆறு படை வீட்டிற்கும் ஆறு கவசங்களை எழுதினார் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூர் படை வீட்டினுடைய கவசம் மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுது சஷ்டியை நோக்க சரவணபவனார் அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லைங்களா அது திருச்செந்தூரை குறிக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் இது மாதிரி மற்ற ஐந்து படை வீடுகளுக்கும் அவர் எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு படை வீட்டு முருகனுடைய நலனையும் பெறுவதற்காக ஆறு படை வீட்டிற்கும் ஆறு கவசங்களை தந்திருக்கிறார் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த திருச்செந்தூரை பற்றிய கந்த சஷ்டி கவசத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு கந்த சஷ்டி கவசத்தையே பலரும் சரியாக இப்போ படிக்கிறது கிடையாது அதை எப்படி முறையா படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் சில பேர் அதில் வந்து எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க அம்மா நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்க சொன்னீங்க ஆனால் பாதி படிக்கும் போதே அப்படியே கண்ணை வந்து ஏதோ மறைக்குது இருந்து அப்படியே தண்ணியாக வருது என்னால் சரியாக அதை முழுமையாக படிக்க முடியல அப்படின்னு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் படிக்க சொன்னீங்க ஆனால் நான் ஒரு பதினஞ்சு நாள் தான் படித்தேன் எதோ பிரச்சனை வருது படிக்கவே முடியல எங்களால் தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்க இப்படி பல பேர் சொல்ல உங்களில் சில பேருக்கு கூட அந்த அனுபவம் இருக்கலாம் முதல்ல இந்த கந்தசஷ்டி கவசத்தை எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக தொடர்ந்து படித்து விட முடியுமா அப்படின்னா பல பேர் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதை மீறி இதை தொடர்ந்து வைராகியமாக நாம் படித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை படிக்கின்ற போது முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா சாதாரண நல்லெண்ண தீபமாக இருந்தாலும் அந்த விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு அன்றாடம் நம்ம பூஜைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைப்போம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு நைவேதியத்தை வச்சுட்டு நாம் உட்காந்து என்ன பண்றோம் இதை படிக்கிறோம் இதை படிக்கும்போது மனப்பாடம் ஆகின்ற வரைக்கும் நல்ல புத்தகத்தை பார்த்தே நீங்க தாராளமாக படிக்கலாம் சில பேர் பார்க்காம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க இப்படி மூடி திறந்து அப்புறமா வந்து தப்பு தப்பாக சொல்லி அப்படி நாம் படிக்கக்கூடாது நல்ல தெளிவாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக படிக்கணும் அவசர 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 அவசரமாக எதையுமே படிக்கக்கூடாது நான் நிறைய பேரை பார்க்குறது உண்டு சீக்கிரம் படிச்சிடணும் அப்படின்ட்டு கட கட கடன் வேகமாக ஒப்பிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி படிக்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையாது அது கந்தசஷ்டி கவசத்துக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே அப்படித்தான் அப்போ எப்படி தாங்க படிக்கிறது அப்படின்னா நிறுத்தி அர்த்தம் தெரிந்து அதை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் வண்ணமாக உணர்ந்து நாம் உள்ளம் உருகி படித்தால் மட்டும்தான் எதை படித்தாலும் அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ சில பேர் பூஜை அறையில் படிப்பாங்க கந்த சசி கவசம் எப்படி படிப்பாங்க தெரியுமா சசி நோக்க சர்வன நடஞ்சு மயில் கீதம்பாடகிங்கனா கையில் வேணாக்கா என்ன புரிஞ்சிச்சு படிக்கிற நமக்கும் ஒன்றும் புரியல கேட்குற முருகனுக்கும் ஒன்றும் புரியாது பாதியை முழுங்கி மென்று தின்னு அந்த வார்த்தைகள் என்னென்னே புரியாமல் இப்படி படிக்கிறதுல என்ன ப்ரோஜனம் இருக்குது யோசித்து பாருங்க அப்போ அந்த வரிகளை நாம் உணர்ந்து தெளிந்து பொறுமையாக நிதானமாக நாம் படிக்கணும் இது ஒன்று அவ்வளவு நேரத்தை இழுத்துறாதுங்க நம்ம எந்த விஷயத்தை பாராயணம் பண்ணாலும் இந்த பொறுமை அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் சரி இப்படி நாம படிச்சால் என்னென்ன பலன்கள் நமக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்துல கிடைக்குது அப்படிங்கிறத பாப்போமா முதல்ல முருகப்பெருமானை எங்கு நினைத்தாலும் அந்த இடத்திலே முருகப்பெருமானை எழுந்தருள செய்கின்ற ஆற்றல் இந்த கந்த சசி கவசத்துக்கு உண்டு நீங்க எங்க கூப்பிட்டாலும் முருகன் வருவாருங்கிறதுக்கு அருணகிரிநாதரின் வாக்கே சாட்சி எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்னு முருகப்பெருமானை பற்றி அருணகிரியார் சொல்லி இருக்கிறார் அப்போ எங்க வேணாலும் முருகனை கூப்பிடலாம் முருகா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை நீதான் வந்து காப்பாற்றணும்னா அந்த இடத்திற்கு முருகனை வரவழைக்கும் தாரக மந்திரமாக இந்த கந்தசஷ்டி கவசம் நமக்கு பயன்படுகிறது இதை கந்தசஷ்டி கவசத்திலேயே நாம் பார்க்கலாம் வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக அப்படின்னு எப்படியெல்லாம் முருகன் வரணும் அப்படின்னு வர்ணித்து அழைக்கக்கூடியதாக இது அமைந்திருக்கு ஆக முதல்ல இது முருகனை நம்மிடத்தில் வரவைக்க கூடிய கவசம் அடுத்ததாக இது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை நமக்கு கவசமாக அமைகின்றது நம்ம உடல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி முழுமையான ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இது அமைகிறது இதையும் இந்த பாடல்லையே நாம பார்க்கலாம் என் தலை வைத்து உன் இணையடி காக்க என் உயிர் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அப்படின்னு ஒரு காப்பாக ஒரு அரணாக நமக்கு அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாவதாக பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி கவசம் எதையும் நம்மிடத்தில் அணுக விடாது இதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட அப்புறம் பில்லி சூனியம் பெரும்பகை அகலை வல்ல பூதம் நாம் எதுக்கெல்லாம் பயப்படுறோம் பூதம் பேய் பிசாசு அனைத்தும் நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அடுத்து நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா யம தூதர்களை நம்மிடத்தில் நெருங்க விடாத கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் யம தூதர்கள் நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னா இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க அதுலேயே அவர் சொல்றாரு பாருங்க கால தூதர்யனை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டு அலறி அப்படின்னு யாரு மதிக்கட்டு ஓட நம்ம பக்கத்தில் அவங்க வந்தாங்கன்னா அரண்டு அடித்து அவங்க ஓடுவாங்களாம் நியாயமாக அவங்கள பார்த்து தான் நம்மெல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கந்தசஷ்டி கவசம் படிச்ச நிலமையே மாறி போயிருது யம தூதர்களை விரட்டும் ஒரு அற்புத கவசம் அப்படிங்கிறார் அடுத்து அஞ்சாவதா இந்த விலங்கின் மீது இருக்கிற பயம் அதுக்கப்புறமா விஷ ஜந்துக்கள் மீது இருக்கின்ற பயங்களையும் நமக்கு போக்கும் இப்போல்லாம் அவ்வளோ சொல்ல வேண்டாம் இப்போல்லாம் கரப்பாம்பூச்சியை கண்டா பயம் பல்லியை கண்டா பயம் அப்படியெல்லாம் நிறைய பேர் மாறிட்டாங்க ஆனால் எவ்வளவு கொடூரமான விலங்குகள் விஷ ஜந்துக்கள் இருந்தாலும் பயப்படவே வேண்டாம் அதை நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடுவிட விஷங்கள் கடுத்துயர் அங்கம் ஏறிய விஷங்கள் எளிதில் இறங்க உடம்புல விஷமே ஏறுனாலும் பரவாயில்லை இந்த கவசத்தை உறுதியோடு படிக்கும் போது நிச்சயமாக அது இறங்கி போகும் அப்படின்னு சொல்றார் அப்போ விஷ ஜந்துக்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் போக்கவல்ல கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம் ஆறாவதாக நோய்களை நீக்க அந்த நோய்களை பத்தி ஒரு பெரிய பட்டியலை

இந்த நோய் தீர வேண்டும் என்று பாராயணம் செய்கிறார்களோ அது எந்த நோயாக இருந்தாலும் அவர்களுக்கு தீர்ந்து போகும் என்பது பலரின் வாழ்க்கையிலே அனுபவமாக கண்ட உண்மை அப்படி நோய்களை நம்மிடத்தில் அண்டவிடாத ஒரு அற்புத அரணாக இந்த கந்த சஷ்டி கவசம் நமக்கு அமைந்திருக்கு ஏழாவதா இந்த பற்றுகள்ல தான் நாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இப்ப நாம இருக்கிறோங்கிறது காரணம் என்ன பந்தம் பாசம் சொந்தம் இதுதானே நமக்கு திரும்ப திரும்ப பிறவிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் ஞானத்தை அடைந்து இந்த உலக பற்றுகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா அவருக்கும் கந்த சஷ்டி கவசம்தான் கை கொடுக்க போகுது ஏன் தெரியுமா அதுலேயே அவர் ரொம்ப தெளிவா சொல்கிறார் பாச வினைகள் பற்று அது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக என்னை நீ காப்பாத்து அன்போடு என்னை நீ ஏத்துக்கோ ஏன்னா எனக்கு இந்த உலக பற்றுகள் வேண்டாம் உன் திருவடியை உறுதி என்று என்னும் என் தலை வைத்து இணையடி காக்கன்னு முடிச்சுட்டார் அப்போ ரொம்ப தெளிவா இருக்கிறார் நீ உலக பற்ற நீக்கணுமா முருகன் திருவடியை புடிச்சுட்டு இதை சொல்லு உலக பற்றுகளில் இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு அடுத்து எட்டாவதா பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுறது ஒரு விஷயம் தாங்க வறுமை கொடியது என்ன அப்படின்னு கேட்டா ஔவையார் அழகா சொன்னார் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை வயசாகி வறுமை வந்தால் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க மூணு வேலை சாப்பாடு ஒரு வேளையாக கிடச்சா கூட போதும் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கிறாங்களே நம்மளால் இதை அனுபவிக்க முடியலையேன்னு அந்த இளமையில் ஒரு வறுமை வரும் பாருங்க அது ரொம்ப கொடுமை அந்த வறுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இது மட்டும் என்ன நமக்கு சொல்லாமலாத்துப்போ போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க என்ன வறுமையாக இருந்தாலும் ஒரு விளக்கேற்றி கந்தசிஷ்டி கவசம் படி முடியாத நிலையில் வறுமையில் இருப்பவர்களை கூட இந்த கவசத்தை நம்பிக்கையோடு அவன் படிக்கின்ற பட்சத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வணங்குகின்ற நிலைக்கு அவனை ஆளாக்கக்கூடிய உயர்ந்த செல்வ வளம் கிடைக்கும் அதிலே சொல்றார் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க இந்த வறுமை ஏன் வருது எந்த ஜென்மாவிலேயோ நான் தப்பு பண்ணியிருப்பேன் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் ஒரு வரி போட்டார் பாருங்க அருமையான வரி பெற்றவன் நீ நான் தப்பு தான் நான் பண்ணதை எல்லாமே தப்பு தான் தப்பு பண்ணிட்டேன் நீதானே பெத்த பெத்தவன் என் மேல இறங்கலைன்னா வேற யார் இறங்க போறா சுவாமி தயை காட்டு இந்த வறுமையை என்னிடத்தில் இருந்து நீக்குன்னு சொன்னார் பாருங்க அந்த வறுமையை போக்கக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு உண்டு ஒன்பதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கும் இதுக்கும் தொடர்பாகவே இது வந்து அமைஞ்சிருச்சு நவகிரகங்களால நம்ம ரொம்ப பயப்படுறோம் இந்த நவ கிரகங்கள் கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னார் முருகன் நினைச்சா என் இந்த கிரகமும் நம்ம பக்கத்தில் வேலையே செய்யாது அவன் அருள்தான் நமக்கு துணை புரியும் அது அழகாக சொல்கிறாரு பாருங்க நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு சொல்கிறாரு மகிழ்ந்து நன்மை அளித்திடும் சும்மா கிடையாது மகிழ்ச்சியாக அவைகள் நமக்கு நன்மையை தரும் ஆக என்ன ராசி என்ன நட்சத்திரம் எனக்கு இது சரியில்லை இந்த கிரகம் அங்கே போச்சு அந்த திசை இந்த திசை கவலையே வேண்டாம் சஷ்டி கவசம் ஒன்னே போதும் எல்லா இருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வந்துடும் அடுத்து நாமெல்லாம் பயப்படுறது பகை இந்த பத்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகையை போக்கக்கூடிய ஆற்றலும் இதற்கு உண்டு அது முருகனுக்கே உண்டு ஏன் தெரியுமா அவர் தான் பகைவனையே பக்கத்தில் வச்சிருக்கிறாரே எப்பேற்பட்ட பகைவனாக இருந்தாலும் சரி அவன் முன்னாடி கை கட்டி நின்றே தீர வேண்டும் என்ற நிலையை இந்த கந்தசஷ்டி கவசம் ஏற்படும் நீங்க போய் பகையாளிட்ட சண்டை போட வேண்டாம் நீங்க போய் பகையாளிட்ட ஒன்றும் பண்ண வேண்டாம் பகையாலியே வந்து சரணடையக்கூடிய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு உண்டு அது அழகாக சொல்றார் பாருங்க சர்வ சத்துரு சங்க அறிந்தனதுள்ளும் அஷ்டலக்ஷ்மிகளில் அப்படின்னு சொல்ற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கூடிய ஆற்றலும் இந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு உண்டு அடுத்து இந்த யோகம் செய்பவர்களுக்கு குண்டலி யோகம்னு ஒண்ணு இருக்கு அதை நான் வாய்ப்பு இருந்ததுன்னா பின்னாடி உங்களுக்கு அதை நான் விளக்கமா சொல்றேன் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை ஜாலராகினியில் இணைத்து அந்த ஜாலராகினியை மேலெழும்பு செய்யக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தி தரும் தெய்வமாக முருகன் விளங்குகின்றார் அப்போ ஞானியர்கள் சித்துக்கள் கை கூடவும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் அப்படிங்கறத இங்க நமக்கு ரொம்ப அழகா பதிவு பண்றாரு பாருங்க சண்முக நீயும் தனியொலி குண்டலியாம் சிவ குகம் தினம் வருக அப்படின்னு சொல்றார் அப்போ நிலையை பெறக்கூடிய யோகியர்களுக்கும் உதவக்கூடியது இந்த கந்த சஷ்டி கவசம் பன்னெண்டு முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கரங்கள் மாதிரி ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு பன்னெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைவா இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் முருகப்பெருமானை போற்றி அர்ச்சித்து பல போற்றிகள் சொல்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு அர்ச்சனை ஆயிரத்தி எட்டு நாம அர்ச்சனை இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த அனைத்து அர்ச்சனை நலன்களும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தாலே வந்துவிடும் எப்படி சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிறைவில் பாருங்க முருகப்பெருமானை எப்படி போற்றி கொண்டே வருகிறார் அதான போற்றி அதான அர்ச்சனை குருவரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தார் கொள்ளல் மேவிய வடிவுரு வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றின்னு இவ்வளோ போற்றி இவ்வளோ நாமாக்கள் சொன்ன பலனை இந்த போற்றிகள் நமக்கு பெற்றுத்தரப்போகுது அப்பா எவ்வளவோ சொல்லலாம் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறதுனா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது இந்த கந்தசஷ்டி கவசத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்துணை நலன்களும் இதில் அமைய பெற்றிருக்கிறது இதை இவ்வளோ நாள் தெரியாமல் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோங்க இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் அதில் இருக்குதான்னு நாங்கள் யோசிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா முக்கியமாக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க இதை கந்தசஷ்டி கவசத்தை உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அவனுடைய திருவடியில நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும் சரணாகதி அடைந்து முருகா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு நீதான் என்னை காத்தொருள வேண்டும் உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு யார் சரணாகதி அடைந்து இதை படிக்கிறார்களோ அவர்களுக்கு இது நிச்சயம் கைகூடும் நம்பிக்கையாக படித்த பல பேரின் வாழ்க்கையின் அனுபவம் இந்த கந்தசஷ்டி கவசம் தனியாக நடந்து போறீங்களா மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கா கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க நீ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் போகிறோம் ஒரு ஒரு நடுக்கம் இருக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க எப்போ வேணா சொல்லலாம் எங்க வேணா சொல்லலாம் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம் இப்போ சில பேர் கேட்கலாம் நாங்க மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க எங்கும் எல்லா இடங்களிலேயும் ஓதக்கூடிய நம்மை காக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் கவசமாக இந்த கந்தசஷ்டி கவசம் அமைஞ்சிருக்குது இதை நீங்க படிக்கிறதோட இல்லாம கேக்குறதோட இல்லாம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லாரும் இதை படித்து முருகப்பெருமானுடைய கருணையை பெற்று மகிழலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்